டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். கதை வழி அறமொழி என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் சொல்ல இருப்பது ஒரு தத்துவாசிரியருடைய கதையை. அருணந்தி சிவாச்சாரியார் என்கின்ற ஒரு சந்திராச்சாரியரிலே ஒருவர் இருந்தார். அருணந்தி சிவாச்சாரியார் அவர் மிகப்பெரிய படிப்பாளி. மிகப்பெரிய படிப்பாளி என்று சொன்னால் தான் தன்னுடைய படிப்பு திறத்தை காட்டுவதற்காக அவர் போகின்ற போது பின்னாலே ஒரு வண்டில் போகுமாம். அந்த வண்டிலே நிறைய புத்தகங்களை கொண்டு செல்வாராம். ஏனென்றால் தான் இவ்வளவு புத்தகங்களையும் படித்திருக்கிறேன் என்று மற்றவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலே அந்த புத்தகங்கள் பின்னாலே செல்லுகின்ற போது அவர் முன்னாலே நடந்து செல்வார். அந்த கல்வியின் அறிவு நிறைய பெற்றிருந்தாலும் அறிவு ஆணவத்தை ஒரு வரை காலம் வரைக்கும் கொடுக்கும். அறிவு அருளோடு அன்போடு கலக்காது போனால் ஆணவத்தை தான் கொடுக்கும், இதில் சந்தேகமே இல்லை. கற்றவர்கள் பல பேர் ஆணவக்காரர்கள்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பு வந்து அது அருளாக மாறுகின்ற போதுதான் பிறகு அது ஞானத்தை கொடுக்குமே தவிர அதுவரையும் கல்வி திமிர் செருக்கத்தான் கொடுக்கும். நான் பெரிய படித்தவன். அருணந்தி சிவாச்சாரியாருக்கும் அதே எண்ணம். தான் பெரிய படிப்பாளி என்றை காட்டுவதற்காக அவர் திருவள்ளியை போகின்ற போது அப்படி போவார். சிஷியருக்கு உபதேசம் செய்வார், இதெல்லாம் செய்வார். இவருடைய சிஷியர்களில் ஒருவர் அச்சுத களப்பாளர் என்று ஒருவர். அச்சுத களப்பாளர், அச்சுத களப்பாளருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் திருவெண்காடர் என்று திருவெண்காட்டிலேயே பிறந்தவர். திருவெண்காட்டு கடவுள் அணைத்து பிறந்தவுடைய திருவெண்காடு என்பது பூம்புகாரு கிட்டே இருக்கிற ஒரு தலம். அங்கே போய் அவர் நீராடி மூன்று குளத்திலே நீராடி அந்த குழந்தையை பெற்றபடியாக திருவெண்காடர் என்று பெயர் வைத்திருந்தார் அச்சுத களப்பாளர். அவர் சின்ன வயதிலேயே அந்த திருவெண்காடர் மிக ஒரு பெரிய ஞானி போல பெரிய பெரிய விஷயங்களை படிக்க துவங்கிட்டார். எப்போதும் தனிமையில் இருந்து படிக்க துவங்கிட்டார். அவர் தனியே இருந்து அவருக்கு கீழே கொஞ்சம் சிஷியர்கள் வந்து விட்டார்கள். அப்போ அந்த சிஷியர்களுக்கு அவர் போதித்து கொண்டிருக்கின்ற போது அச்சுத களப்பாளர் அதுக்குள்ளே வண்டியோட தன்னுடைய புத்தக வண்டியோடு அவர் போய் கொண்டிருந்தார். எல்லோரும் அருணந்தி சுவாத்தியாரியை கண்டு எழுந்து நின்றார்கள். இரண்டு அருணந்தி சுவாத்தியாரியாருடைய மாணவன் தான் அச்சுத களப்பாளர், அச்சுத களப்பாளருடைய மகன் தான் நான் சொல்லியிருக்கிற திருவெண்காடர் என்று சொல்லப்படுற மெய்கண்ட தேவர். இப்போ மெய்கண்ட தேவர் தன்னுடைய பிள்ளை சிஷியர்களுக்கு போதிச்சு கொண்டிருக்கிறார். எல்லோரும் எழுந்து நின்றார்கள். ஆணவத்தை பற்றி ஆணவ மலத்தை பற்றி அவர் போதித்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் எழுந்து நின்றார்கள். இவர் மெய்கண்டதுவர் மட்டும் எழும்பவில்லை. அருணந்தி சிவாச்சாரியாருக்கு கோபம் வந்தது. என்னடா இது, நான் ஒரு பெரிய பண்டிதன், என்னை கண்டுவிட்டு எல்லோருமே கலங்குகிறார்கள், இவன் இந்த சின்ன பிள்ளை மட்டும் என்னை கண்டு எழும்பாமல் நிற்கிறான். அப்போ இவனை நான் கேள்வி கேட்டு இவனை மடக்கி இவனுடைய ஆணவம் இவனை நான் கீழே மட்டம் தட்ட வேண்டும் என்று கருதி கொண்டார். கீழே இவனை தான் பெரிய அறிவாளி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கருதி கொண்டார். மிகண்டதேவர் இப்போது சிவஞான போதத்தில் இருக்கிற ஆணவ மரத்தை பற்றி படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் சிஷியர்களது இருந்தவர். அப்போது இவர் அதை கேட்டவர் காதினாலே அருணந்தி சிவாச்சாரியார். அதனாலே உடனடியாக கேட்டார், ஆணவம் எப்படி இருக்கும்? ஆணவம் என்று நீ படிப்பித்துக் கொண்டிருந்தாயே, ஆணவத்துக்கு சான்று என்ன? ஆணவம் எப்படி இருக்கும்? சான்று கூறு பார்க்கலாம் என்று தான் ஒரு பெரிய கேள்வி கேட்டு விட்டேன் என்ற திமிரோடு அவர் நிமிந்து தருக்கித்து நின்றார். மீகண்ட தேவர் ஒன்றும் நடுங்கி போகவில்லை. சின்ன மென்னிதாக சிரித்தார். சிரித்து கொண்டு தன்னுடைய சுண்டு விரலை எடுத்தார். காட்டிக்கொண்டு இவர் அனந்தி சிவாச்சாரியாரை காட்டி கையை அசைத்தார். ஆணவம் எப்படி இருக்கும் என்றால் இப்படி இப்படி என்று சொன்னால் அனந்தி சிவாச்சியார் தான் ஆணவத்தின் வடிவம் என்றதை காட்டினார் மெய்கண்ட தேவர். அனந்தி சிவாச்சாரியார் யோசித்தார். தான் இதுவரை காலம் ஆணவ மலத்துக்கு கணக்க இருண்ட மலம் அந்த மலம் இந்த மலம் என்றெல்லாம் நான் அதனை கண்மத்திலும் பாக்காக எல்லா மலங்களும் நீங்கினாலும் ஆணவ மலம் நீங்காது என்று தான் தத்துவம் போதனை எல்லாம் செய்கிறேன். ஆனால் ஆணவ மலம் எப்படி இருக்கும் என்றதற்கு விளக்கத்தை இப்படி ஒரு சிறுவன் சொல்லியிருக்கிறானே, இவர் நின்ற நிலை செருக்கோடு நின்ற நிலை இதுதான் ஆணவம். தருக்கத்தில் நிற்பது எதுவோ அதுதான் ஆணவம். ஆகவே அந்த இவன் இப்படி சொன்னவுடன் அருணந்தி சிவாச்சாரியார் அவர் பெரிய படிப்பாளி என்றது உண்மைதானே, ஆகவே ஆணவமலத்தை இப்படி விளங்கப்படுத்தி விட்டானே என்று மெய்கண்ட தேவர் தன்னுடைய மாணவனுடைய பிள்ளை என்றும் பாராமல் காலிலே விழுந்தார். சிஷியராக சேர்ந்து கொண்டார். மெய்கண்ட தேவருடைய சிஷியர் அருணந்தி சிவாச்சாரியார். சிவஞான போதத்தை எழுதியவர் மெய்கண்ட தேவர். அந்த மெய்கண்ட தேவற்ற சிவஞான போதத்துக்கு அருணந்தி சிவாச்சாரியார் பிறகு சிவஞான சித்தியார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூலை எழுதினார். இதில் என்ன சொல்லப்படுகிறது இந்த கதை மூலம் என்று சொன்னால், மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்
இப்போது அரளந்தி சிவாச்சாரியார் மேலே தான் இருந்தார், படிப்பு அறிவுகளில் மேலே தான் இருந்தார், ஆணவத்தோடு தான் நின்றார். அப்போ அவர் மேலே இருக்கிறார், மேலிருந்தும் மேலே மேலே மேலிருந்த இருப்பவர் எல்லாம் மேலல்ல அவர், அவர் மேலானவர் என்று சொல்ல முடியாது. மேகண்டதேவர் என்று சொல்லப்படுற அந்த சிறுவன் கீழே தான் இருந்தான், ஆனால் அவன் கீழானவன் அல்ல, அவன் சுவையான போதம் என்று ஒப்பற்ற ஒரு தத்துவ நூலை எழுதியவன். ஆகவே மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்ற வள்ளுவருடைய குரலுக்கு இந்த கதை மிக சான்றாக அமைகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.